ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்ன நாளே வந்து இந்த சித்திரை கனிக்காக ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்படின்னா காலையில் நம்ம கண் விழிக்கும் போது அதை பார்க்குறப்ப இந்த ஆண்டு நம்மளுக்கு நல்ல ஆண்டாகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நான் வந்து இந்த லக்ஷ்மி சிலை வந்து வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக. இந்த வருஷம் இதை வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பலகையில் வந்து கோலம் போட்டு வச்சுருக்கேன், பூ மஞ்சள் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. எப்பயும் போன ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வருஷமாக பூ எனக்கு கிடைக்காது. இங்கே இருக்க அந்த பொக்கையில் வரும் பார்த்திங்களா, அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவேன் சாமிக்கு. இந்த வாட்டி எங்களுக்கு முல்லைப்பூ கிடச்சிது, நல்ல வாசனை. ரொம்ப வருஷம் கழித்து இந்த பூவை பார்க்குறேன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்கிட்ட பெரிய தாம்பாளமாக இல்லை, அதனால் இந்த டேபிளில் அரேஞ்ச் பண்ணலான்னு. ஒரு கண்ணாடி வச்சுக்கணும். அந்த கண்ணாடி வந்து பழைய கண்ணாடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தொடச்சிட்டு வச்சுக்கலாம். ஒரு ஒரு வருஷமும் திருப்பி திருப்பி கண்ணாடி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்கிட்ட இருந்த கண்ணாடியை வந்து தொடச்சி வச்சுட்டேன். அப்புறம் பூ வச்சுட்டு லக்ஷ்மி சிலை வச்சுருந்தேன். அடுத்து விநாயகர் வைக்கணும். விநாயகர் சிலை இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் என்கிட்ட இருந்த விநாயகர் சிலையை வச்சுட்டு அதுக்கு மாலை மாதிரி போட்டு விட்டுட்டேன் இந்த பூ வச்சு. இந்த கண்ணாடி தான் வந்து நம்மளுக்கு லக்ஷ்மி மாதிரி. இந்த வாட்டி லக்ஷ்மி இருந்ததுனால சிலையை வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு அதை நம்ம பார்த்தா கூட போதும். நம்ம ஊரில் ஃபஸ்ட்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா, இந்த கல்யாணத்துக்கெலாம் போனால் கூட குட்டி குட்டியாக ஒரு மிரர் மாதிரி தருவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி தாம்பாளத்தில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நான் மஞ்சள் பிடிச்சி வச்சதை வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டேன். அடுத்து நம்ம பழங்கள் தான் வைக்க போகிறோம். பழங்களில் பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை இந்த முக்கனிகளும் வச்சா போதும். அப்படி நம்மளுக்கு பலாப்பழம் அதெல்லாம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போது நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த வாட்டி எனக்கு பலாப்பழம் கூட கிடச்சிதுங்க, அதனால் மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், அப்புறம் மாதுளை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் வைக்கணும். மொத்தம் அந்த ஒத்த படையில் வைக்கிற மாதிரி நம்ம பழங்களில் வச்சிடலாம். பலாப்பழத்தை மட்டும் தனியாக நான் ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சேன், அதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நல்லா தனியாக வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த மங்கள பொருள்லாம் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை அதுக்காக தான் கோலம் போட்டு வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் வச்சிட வேண்டியது தான். வெத்தலை பாக்கு, அப்புறம் மஞ்சள் குங்குமம், அப்புறம் மஞ்சள் கயிறு, அப்புறம் மஞ்சள் கிழங்கு, அப்புறம் இதில் கொஞ்சம் பூ வச்சுட்டு அப்புறம் கண்ணாடு வலையில் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாங்க. என்கிட்ட ரெண்டு புதுசாக இருந்தது, அதை வச்சுட்டேன். அடுத்து நம்ம எப்பயுமே புத்தாண்டுன்னா கல் உப்பும் மஞ்சத்தூளும் அன்னைக்கு போய் கடைக்கு வாங்கிட்டு வருவோம். இது முன்ன நாள் வச்சு நம்ம காலையில் கண் விழிக்கும் போது பார்க்குறதுக்கு தான். அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சுக்கலாம். அரிசி, அதுக்கப்புறம் பருப்பில் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வச்சுருக்கேன். பயிரில் வந்து பச்சை பயிறு, இனிப்புக்கு வந்து வெல்லம் வச்சுருக்கேன், அப்புறம் கல்லுப்பு. இந்த மாதிரி அஞ்சு பொருள்கள் எடுத்து வச்சுட்டேன். எல்லா பொருளையும் நம்ம அப்படியே குவிச்சு விட்ட மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வீட்டில் இருக்கிற காசு கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நம்ம தாம்பாளத்தில் வைக்கும் போது வெத்தலை பாக்கு, காசு, அந்த நகை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதையும் வச்சுருக்கேன், இங்கேயும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கும் கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. அப்புறம் அது கொஞ்சம் பூ வச்சிடலாம். என்கிட்ட வந்து அந்த டீலைட் கேண்டில்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க, அதை வந்து சாமிக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து இந்த சிலைக்கு முன்னாடி சுற்றி அடுக்கி வச்சு நடுவில் கேண்டல் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட இந்த சாமந்தி பூ அதெல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம தண்ணியில் வச்சு சுற்றி அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நடுவில் விளக்கேற்றி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வைக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வந்து இதை அடுக்கி வச்சிடுறேன்.
அதுக்கு நடுவில் ஒரு லைட்டை வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம தாம்பாளத்தில் அடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே தூங்குறோமோ அங்கே வச்சுக்கிட்டு கண் விழிக்கும் போது ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி டேபிளில் அடுக்கி வச்சதுனால பசங்கக்கிட்ட வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி காலையில் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கோம், நீங்கள் டைரெக்டாக அங்கே வந்து கண் விழிக்கும் போது அந்த கண்ணாடியில் அந்த பழம் அப்புறம் இங்கே இருக்கிற அந்த அரிசி பருப்பு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து வந்து பார்க்கும் போது இப்படி தாங்க வச்சு வச்சுருந்தேன். பசங்களும் அதை அப்படியே பார்த்துட்டாங்க டைரெக்டாக இங்கே வந்து. அடுத்த நாளைக்கு வந்து கொஞ்சம் வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சேன் சாமிக்கு படைக்கிறதுக்கு, அதையும் நம்ம வச்சிடலாம். அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியதுதான். அப்புறம் அந்த கண்ணாடியில் வந்து ஒரு நகை எது இருக்கோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுடலாம். செயினோ நெக்லஸோ கம்மலோ மோதிரமோ எது இருக்குதோ அது பக்கத்தில் வச்சிடலாம். நான் வந்து செயின் இருந்தது அதை போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. நம்ம சித்திரக்கனி வச்சாச்சு. அப்புறம் பிறக்கின்ற அந்த தமிழ் விரட பருப்பு எல்லோருடைய வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தரணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நாங்கள் இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். அப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். இதை ஏப்ரல் 14 செலிப்ரேட் பண்ணது என்னால் இவ்வளோ நாள் கழித்து தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்புறம் பசங்களும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.